ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழா தோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பீஸா செய்கிறோன்னா மாவு பிசைவோம், ஓவன் தேவைப்படும், ஈஸ்ட் கூட தேவைப்படும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். பிகினர்ஸ் பேக்டரர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லே இருக்கும். இப்போ இந்த பீஸா வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக் பிரெட் பீஸா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பிரெட்டை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கியூப் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே போலவே மீதமுள்ள 5 பிரெட் ஸ்லைசஸையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போது இதை வந்து ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை விஸ்காலேயோ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம உடச்சி ஊற்றின 3 முட்டையும் நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க பிரெட் பீசஸ், அது எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. அதாவது 6 பிரெட் ஸ்லைசஸுக்கு 3 முட்டை வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு தோசை தவா எடுத்துகிட்டு இதில் பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஓரளவுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லைங்க, இதை வந்து அப்படியே இந்த தோசை தவாவில் சேர்த்துக்கோங்க. இப்போது தோசை தவாவில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே அப்படியே ரவுண்டாக துருவின சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மொசரலா சீஸ், ஷெடார் சீஸ்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே எடுக்கும்போது நூல் நூலாக வரும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கியூப் சீஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சீஸ்க்கு மேலே நீல வாக்கில் நறுக்கின குடைமிளகாய், நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், அப்புறம் நீல வாக்கில் நறுக்கின தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக நடுவில் அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, வரமிளகாய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 எடுத்துகிட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி தூவிக்கோங்க. அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைனா பீஸா சீசனிங் வந்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பீஸா சீசனிங்லாம் இப்போ ஈஸியாக நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பீஸா செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். KFC ஸ்டைலில் நம்ம ஃப்ரைடு சிக்கன்லாம் செய்வோம் இல்லையா, இல்லைனா காலிஃப்ளவர் ஃப்ரைலாம் செய்வோம்ல, அப்போது அந்த மாவில் நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தோசை தவாவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் மட்டும்தாங்க இருக்கணும், ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிட வேண்டாம். இப்போது இதுக்கு மேலே அப்படியே மூடி போட்டுக்கலாம். இப்போது சிம்மில்லையே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கும்போது நம்ம எக்கெல்லாம் வேறு சேர்த்துருக்கோம்ல, அது எல்லாமே நல்லா வெந்துட்டு லைட்டாக கீழே வந்து செவந்திருக்கும். அப்புறம் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை பீஸா கட்டர் இல்லாட்டி கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான எக் பிரெட் பீஸா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் வர ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கோம்ல, அதோடய டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே இந்த எக் பிரெட் பீஸா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து எக்கு சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வெஜ் பிரெட் பீஸா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி பட்டர் வந்து சேர்த்துட்டு இல்லாட்டி நெய் இருந்தால் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக டோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் லைட்டாக டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ திருப்பி போட்ட உடனேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக டோஸ்ட் ஆன இந்த பிரெட் ஸ்லைசஸ்க்கு மேலே 1 teaspoon அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் மீதமுள்ள லைட்டாக டோஸ்ட் ஆன பிரெட் ஸ்லைசஸ்க்கு மேலேயும் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் பொடி பொடியாக இருக்கிற குடைமிளகாய், சிவப்பு குடைமிளகாய், வெங்காயம் அப்புறம் தக்காளி எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கும் மேலேயும் நல்லா பொடி பொடியாக இருக்கிற வெங்காயம், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, பொடி பொடியாக நறுக்கின சிவப்பு குடைமிளகாய், அப்புறம் லாஸ்ட்டாக பொடி பொடியாக நறுக்கின கிரீன் கலர் இருக்கக்கூடிய குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே துருவின சீஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ சீஸ் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸையும் அப்படியே இந்த மாதிரி தூவிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக மிக்சடு ஹெர்ப்ஸ் இல்லாட்டி பீஸா சீசனிங் ரெண்டில் எது வேணாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மீண்டும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதே சிம்மிலேயே 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வைங்க. சீஸ் வந்து மெல்ட் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப கீழே செவந்து போயிடும். அதனால் நீங்கள் சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது லைட்டாக மட்டும் கீழே டோஸ்ட் ஆகிட்டு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். சீஸும் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தில் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அந்த பிரெட்டு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்துட்டு நல்லா டோஸ்ட் ஆகிருக்கும். சீஸும் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் கூட நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெஜ் பிரெட் பீஸா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட் தாங்க, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் சீஸ் மிக்சடு ஹெர்ப்ஸ்லாம் வச்சுருந்தோம்னா சண்டே மார்னிங் ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நல்லா திருப்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் ஓவன் இல்லாமல், ஈஸ்டி இல்லாமல், கை வலிக்க மாவு பிசையாமல் ரொம்ப ஈஸியான பிரெட்டு எக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பீஸா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.